அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் IVF அப்படின்னா என்னென்னு முழு விவரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். IVFனா இன்வெர்ட்ரோ ஃபெர்டிலைசேஷன், அதாவது உடம்புக்குள்ளோர நடக்க வேண்டிய ஃபெர்டிலைசேஷன் வந்து வெளியில் நடக்கிறதுக்கு பேர் தான் IVF. உடம்புக்குள்ளோர என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஓவரியிலிருந்து முட்டை ஒன்று வெளியில் ரிலீஸ் ஆகும். இந்த முட்டையை வந்து ஸ்பெர்ம் மீட் பண்ணி ஒரு கரு உருவாகும். பார்த்தீங்களா, இந்த ப்ராசஸ் வந்து தான், இந்த ப்ராசஸ் வந்து வெளியில் நம்ம பண்ணுறோம். ஒரு டியூப்பில் பெண்களோட முட்டையை, அதாவது ஒய்ஃபோட முட்டையும் ஹஸ்பண்டோட ஸ்பெர்மும் இது பண்ணி ஃபெர்டிலைஸ் பண்ணி ஒரு குழந்தை கரு ஃபார்ம் ஆகும். அந்த கருவை தான் எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எம்ப்ரியோ ஆனக்கப்புறம் இந்த எம்ப்ரியோவை வந்து திருப்பியும் ஒய்ஃபோட யூட்ரஸில் வச்சு அதை வந்து க்ரோ பண்ணுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா IVF. இப்போ ஒய்ஃபோட இதிலிருந்து எவ்வளோ முட்டை இருக்குது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4-5 முட்டை இருக்குதுன்னா, அந்த 5 முட்டையும் கலெக்ட் பண்ணி அந்த 5 முட்டையுமே கரு ஃபார்ம் பண்ணி, அதில் எந்த கரு, அதாவது எம்ப்ரியோ, எந்த எம்ப்ரியோ வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குதுன்னு பார்த்து அந்த எம்ப்ரியோ எடுத்து திருப்பி யூட்ரஸில் ப்ளேஸ் பண்ணி வளர வைப்பாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா IVF. இந்த IVF வந்து யார் யாருக்கெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஆகி ரொம்ப வருஷமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து எல்லாமே நார்மலாக இருக்கும், ஆனால் குழந்தை இன்னும் இருக்காது, அவங்களுக்கு வந்து IVF ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்பெர்ம் ப்ராப்ளம், ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா IVF ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. எக் ப்ராப்ளம், எக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அது அவங்களுக்கு வந்து IVF ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இர்ரெகுலர் பீரியட், அதாவது எக்கு நிறைய இருக்கும் ஓவரியில், ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா மெச்சூர் ஆகி, அதாவது பீரியட்ஸ் வராமல் இருக்கும், ஓவுலேஷன் வந்து நடக்காமல் இருக்கும், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா IVF ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கருக்குழாய் அடைப்பு இருக்கும், அவங்களுக்கு வந்து IVF ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த IVF ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பீரியட்ஸ் வந்த 2வது நாள்லேருந்து ஒரு 15 வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும். இது ஒரு அப்ராக்சிமேட் காஸ்ட் பார்த்திங்கன்னா 1.5 lakhs to 2.5 lakhs, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதோட தாசியாகவும் போகலாம், அவங்க கண்டிஷன் பொறுத்து, அவங்களுக்கு என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்னு இதெல்லாம் பார்த்து, அவங்களுக்கு எவ்வளோ இன்ஜெக்ஷன் தேவைப்படும் இதெல்லாம் பார்த்து தான் இந்த காஸ்ட் வந்து வேரி ஆகும். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காஸ்ட் வரும், இது இவ்வளோ தான் சொல்லி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இதோட சக்ஸஸ் ரேட் வந்து எதை பொறுத்து அமையும்னு பார்த்தீங்கன்னா, வயசு, பெண்களுடைய வயசு பொறுத்து இதோட சக்ஸஸ் ரேட் அமையும். 30 கீழே இருந்துச்சுன்னா சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும், 30 to 35 ஓரளவுக்கு இருக்கும், 35 மேலேனா சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் குவாலிட்டி பொறுத்தும் சக்ஸஸ் ரேட் மாறும். இந்த ஸ்பெர்மும் எக்கும் ஃபெர்டிலைஸ் ஆகி ஒரு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அதோட குவாலிட்டி பொறுத்தும் இதோட சக்ஸஸ் ரேட் மாறுபடும். அதே மாதிரி யூட்ரஸ் லைனிங் குவாலிட்டி, அதாவது இந்த எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகி யூட்ரஸில் ப்ளேஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த லைனிங்கோட குவாலிட்டியும் பொறுத்து தான் இதோட சக்ஸஸ் ரேட் மாறுபடும். இப்போ ஒரு சிலர் சக்ஸஸ் ரேட் கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூட்ரஸில் வச்சு அந்த எம்ப்ரியோ வளர்க்குறது விட அதை வெளியிலேயே வச்சு ஒரு 1 week 2 week வந்து நல்லா வளர்த்திட்டு, நல்லா அந்த எம்ப்ரியோ வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆனக்கப்புறம் அதை எடுத்து யூட்ரஸில் ப்ளேஸ் பண்ணி வளர விடுவாங்க. இது இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் அதிகமாகும். ஸோ இது IVFோட ஃபுல் டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.